இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோல நாளைக்கான ரசிப்புகளை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக நமது வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் வேதங்களில் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நம் நாளைய பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். நமது நாளைய தினத்தின் சுப பலனை இன்று அறிவதன் மூலம் நம்மால் ஓராயிரம் பிரச்சனைகளை கையாள இயலும். நாளைய தினத்தின் சுப அசுபலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிட பொதுவான நாளைய ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாங்க. நாளைய தினம் 30 டிசம்பர் 2021, பிலவ வருடம், மார்கழி 15ஆம் தேதி, வியாழக்கிழமை. நாளை சர்வ ஏகாதசி இருக்கிறது. நாளை நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. நாளை சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளை இந்த 7 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றியும் இந்த இதில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களே, நாளை எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போன்று வேலை நிமித்தமான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நாளை புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். நாளை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டம் 6, அபிஷ்ட நிறம் பச்சை நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நாளை வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதே போன்று உங்களது செயல்பாடுகளில் அனுபவ அறிவு மேம்படும். நாளை குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். நாளை உங்களது திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேற்கு அதிர்ஷ்டம் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். மேலும் மிருகசீரிஷக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். கடகராசிக்காரர்களே, நாளை பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் செய்வீர்கள். வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். நாளை போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டாகும். அதே போன்று எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். நாளை உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்களது செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும். நாளை வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு, அதிர்ஷ்டம் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, நாளை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். காப்பீடு சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். வர்த்தக பணிகளில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். நாளை எழுத்து சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். நாளை கால்நடை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு, அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். துலாம் ராசிக்காரர்களே, நாளை குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். அதே போன்று நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும். நாளை உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். அதே போன்று வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் திருப்பங்கள் ஏற்படும். நாளை ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேற்கு அதிர்ஷ்டம் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். கும்பராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் உங்கள் பேச்சுகளுக்கு மரியாதை அதிகரிக்கும். உங்களது செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். நாளை வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் இழுப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதே போன்று சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும்.
நாளை திருப்தியான நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். புரட்டத்தஞ்சக்காரர்களுக்கு இழுப்பறிகள் குறையும். மீனராசிக்காரர்களே, நாளை வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதே போன்று இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது பேச்சுகளில் நாளை அனுபவ அறிவு வெளிப்படும். நாளை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மேலும் பூரடத்தஞ்சக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். உத்திரடத்தஞ்சக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு கிடைக்கும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 7 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை உயர் அதிகாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சேமிப்புகள் குறையும். அதே போன்று பயணம் செய்யும் போது உங்கள் உடைமைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் வியாபார பணிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நாளை பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். அதே போன்று தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். நாளை உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கிறது. அதாவது நாளை எந்த ஒரு புதிய விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இரு முறை யோசனை செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மேலும் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னிராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினர் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபார பணிகளில் செய்யும் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் முன்னேற்றமான தருணங்கள் உண்டாகும். நாளை வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போன்று உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலும் நாளை பொறுமை கக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். விருச்சகராசிக்காரர்களே, நாளை கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சமூக பணிகளில் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். நாளை புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அதே போன்று வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை திட்டமிட்ட பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். அதே போன்று கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். நாளை வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடும். மகர ராசிக்காரர்களே, நாளை நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தாயாருடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதே போன்று திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களது சாதுரியமான பேச்சுகளின் மூலம் நெருக்கடிகள் குறையும். நாளை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நாளை ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவழிமிடம் செய்ய வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மேலும் உத்திரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். திருபுவனம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 7 ராசிக்காரர்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள்
அதே போன்று கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் மேஷம், விருச்சகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.